ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. மாவு, கோதுமை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரும்பு சர்க்கரை 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக ஹோம்மேட் சத்து மாவு கூட எடுத்துக்கலாம். இதை மூணையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் வேணும்னா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பணியாரக்கல்ல வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்நாக் வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்க, இல்லை ஒரு 11 o'clock இல்லை 4 o'clock வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கல் காஞ்சதுக்கப்புறமா கீ விட்டாச்சு. நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம அந்த பணியாரம் மிக்ஸை வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறோங்க. எந்த பனானா வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பனானா, நேந்திர வாழைப்பழம் எல்லாமே கொடுத்துக்கலாம். நீங்கள் பணியாரக்கல்லை இப்போ ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, இல்லைனா கீ போட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இது அப்படியே வந்து திருப்பி இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டாச்சு. நல்லா வேக விட்டுருங்க இதை. அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.